ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் டு டூ ஆஃப்டர் யுவர் டுவெல்த் ரிசல்ட்ஸ். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி நான் இதை அன்றைக்கே போட்டிருக்கணும், கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால நான் இப்போ போடுறேன். ஸோ இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நிறையா பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷன்ஸாகவே இருக்குது இந்த இது, கரெக்டாக. ஸோ அதனால் இதை பற்றி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் பேசுகிறேன். போன வருஷம் நான் இதே மாதிரி பண்ணியிருப்பேன், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுட்டு. ஸோ அதே விஷயங்கள் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே டுவெல்த் ரிசல்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், எல்லாருமே காலேஜ் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே அதுக்கு ரொம்ப தீவிரமாக காலேஜ் பார்த்துட்டு இருப்போம், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு கேட்டகரியாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பிரிக்க போகிறோம். என்னென்ன கேட்டகரியாக பிரிக்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட அட்மிஷன்ஸை ஒரு மூணு கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் போகிறது, இது ஒரு கேட்டகரி, சரியா? அடுத்து இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், ஓகேவா? இந்த மூணு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது எதுக்கெலாம் வருது, TNEAக்கு வருது, TNEAUக்கு வருது, அதுக்கப்புறம் TNGS, அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்கிறதுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங். ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்கிறதுக்கு, கவர்மெண்ட் எய்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்கிறதுக்கு கவுன்சிலிங் கிடையாது, ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கலுக்கு கவுன்சிலிங் வரும், லாக்கு கவுன்சிலிங் வரும். ஸோ இதெல்லாமே கவுன்சிலிங். ஸோ இதுக்கு நிறையா பேருக்கு அவேர்னஸ் இல்லை, எப்போ கவுன்சிலிங், என்ன, எப்போ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், இதெல்லாமே நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு எது ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த TNEAவும் TNGSக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ TNEAக்கு எப்படி அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டாச்சு நேற்று. ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாரெல்லாம் இன்ஜினியரிங் சேரணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும்னாலும் உங்களுக்கு மார்க் பேசிஸில் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி தான் ஆகணும், எக்ஸப்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, சரியா? மற்றபடி மெரிட்டில் போகணும் அப்படின்னா நீங்கள் TNEA கவுன்சிலிங் அப்ளை பண்ணி தான் போகணும். ஸோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்து பொறுமையாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. யாரும் அப்ளை பண்ணாம விட்றாதீங்க இன்ஜினியரிங் சேரணும்னு நினைக்கிறவங்க. அடுத்து அக்ரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருப்பாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த செட்டு தான் இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் காலேஜுக்கு ஏப்ரலில் தான் போயிருக்காங்க. ஸோ அவ்வளோ டிலே ஆயிடுச்சு. இந்த வருஷம் அவ்வளோ டிலே ஆகாது, பட் கொஞ்சம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு ஆனதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த அக்ரிக்கான கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் என்ன செய்வாங்க அப்படின்னா பண்ணுவாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேராமெடிக்கல். ஸோ பேராமெடிக்கலும் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தால் ஜூலை ஆகஸ்ட் அந்த ரேஞ்ச் வந்துடும். அதாவது இன்ஜினியரிங் தான் எப்போதுமே ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, இன்ஜினியரிங்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எப்போதுமே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அக்ரியும் பேராமெடிக்கல் வரும். எப்போதும் அக்ரிக்கு அப்புறம் பேராமெடிக்கல் வரும், ஆனால் போன வருஷம் பேராமெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அக்ரி ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரி என்ன ஆகும் ஆகும். அதே மாதிரி தான் லாவும் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ ஃபஸ்ட் இப்போ எதுக்குலாம் வந்திருக்கு, TNEAக்கும் TNGSக்கும் அதை அப்ளை பண்ணிடுங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேரணும்னு நினைக்கிறவங்க TNGSக்கு அப்ளை பண்ணிடுங்க, இன்ஜினியரிங் சேரணும்னு நினைக்கிறவங்க TNEAக்கு அப்ளை பண்ணிருங்க. TNEAவும் பேராமெடிக்கல் வந்ததுக்கப்புறம் ஐ வில் இன்டிமேட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க, அப்ளை பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் காலேஜ் வெப்சைட்ஸில் போய் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். எந்த காலேஜ் சேரணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் ஊர் பக்கத்துலேயோ இல்லை ஏதோ எந்த காலேஜ், உங்கள் காலேஜ் லிஸ்ட் இருக்கும் நீங்கள் எதில் சேரணுன்ட்டு. ஸோ அந்த காலேஜ் வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் மேக்ஸிமம் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அட்மிஷன் லிங்க், அட்மிஷன்ஸ் ஓப்பன், அது மாதிரி லிங்க் இருக்கும். காலேஜோட அஃபீஷியல் வெப்சைட் போங்க, வேறு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும் அந்த காலேஜ் ரிலேட்டடாக, கீழே ப்ரைவேட் வெப்சைட்ஸ் அதெல்லாமே கிடையாது. காலேஜோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், யூஜி அட்மிஷன்ஸ் ப்ரோக்ராம், அது மாதிரி ஏதாவது ஒரு இதில் லிங்க் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து காலேஜுக்குள்ளேயே எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் உங்க மார்க்குக்கு சீட் கிடச்சுன்னா உங்களுக்கு இமெயிலோ ஃபோன்லேயோ என்ன செய்வாங்க அப்படின்னா கால் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் என்ன செய்கிற மாதிரி இருக்கும், அட்மிஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் எய்டடுக்கும் ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை சேர்கிறதுக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யணும், தனியாக அந்த காலேஜோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லை டேரெக்டாக போய் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் இருந்தாலும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அது கவுன்சிலிங்குள்ளே வராது. நெக்ஸ்ட்டு 3வது கேட்டகரி என்னென்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து இப்போ TNEAல வந்து சேராதவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க டேரெக்டாக காலேஜில் போய் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக கட்டி டொனேஷன் கொடுத்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் TNEA ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்னது, ஒரு 1% ஆஃப் சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் இல்லாமல் ஃபீஸ் கட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு ஒதுக்கியிருப்பாங்க 1% ஆஃப் சீட்ஸ். ஸோ அதை வந்து என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்ட்ரா டொனேஷன் வாங்கி என்ன செய்வாங்க காலேஜஸில் ஃபில் பண்ணுவாங்க, கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வாங்கி. ஸோ அதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ நிறைய பேர் இதுவும் என்ன செய்வாங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க, மார்க் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இதுதான். ஸோ அட்மிஷன் வந்தோடனே நீங்கள் இப்போ காலேஜ் சேரோனா இந்த மாதிரி தான் ஒரு 3 கேட்டகரி. அடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அது தனியாக இருக்காது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃபஸ்ட்டே அதை பற்றி பேசிட்டோம். ஸோ இப்போ இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன், அட்மிஷன் போய்கிட்டு தான் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த அவங்க வெப்சைட்டை போய் நீங்கள் என்ன செய்யுங்க, விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டுருங்க TNEA TNGSக்கு. ஸோ இவ்வளோ தான் விஷயம் இப்போ போயிட்டுருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும், அனலிசிஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.